நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூட்டிய வீட்டிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சிறுமிகள் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவமானது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஃபக்தேபூரில் சாந்திப்பூர் பகுதியில் 4 நாட்களாக பூட்டியிருந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிராமத்தை சேர்ந்த சிலர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்ற போதுதான் 5 பேர் சடலமாக கிடந்துள்ளனர். இதையடுத்து 5 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்தனர். அதில் இறந்து கிடந்தவர் ஷியாமா மற்றும் அவரது 4 மகள்களான பிங்கி, பிரியங்கா, ராக்கி, வர்மா, வர்ஷா என்பதும் தெரிய வந்தது. மேலும் ஷியாமாவின் கணவர் தினமும் மது அருந்திவிட்டு மனைவியை துன்புறுத்தி வந்ததாகவும் தெரிகிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள்.